யூடியூப்பில் ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நாம் சினிமா சாங்ஸ், சினிமா பிஜிஎம்ஸ் இதெல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சினிமா சாங்ஸ் பிஜிஎம்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூடியூப்லேயே நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த சாங்ஸையோ அல்லது பிஜிஎம்மையோ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த சாங்ஸை உங்களோட ஷார்ட் வீடியோவில் பேக்ரவுண்ட் மியூசிக்காக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்டென்ட் ஐடி ப்ராப்ளம் வரலாம். யூடியூப்பில் ப்ரொவைட் பண்ணுற இந்த சினிமா சாங்ஸையோ பிஜிஎம்ஸையோ நம்ம தாராளமாக நம்மளோட ஷார்ட் வீடியோவில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அதுலேயுமே ஒரு சில சாங்ஸ் கண்டென்ட் ஐடி ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே வராம எப்படி வந்து சினிமா சாங்ஸையோ அல்லது பிஜிஎம்ஐயோ அதாவது யூடியூப்ல ப்ரொவைட் பண்ற சினிமா சாங்ஸையோ பிஜிஎம்ஸையோ நம்மளோட ஷார்ட் வீடியோல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு நாம ஃபர்ஸ்ட் நம்மளோட மொபைலில் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சென்டராக இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஏ ஷார்ட். இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே நம்மளோட மொபைல் கேமரா ஆன் ஆகிடும். இப்போ நம்ம லைவாக ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ஷார்ட்டில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்காக கொடுத்துருக்குறதா இந்த ஆப்ஷன். இதில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் அதாவது அப்லோட வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவே அல்லது ஒரு ஷார்ட் வீடியோவே நம்ம வந்து இது மூலிமா அப்லோட் பண்ணிக்கலாம். அதாவது ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சிருக்க வீடியோவை நம்ம ஷார்ட்ஸ்லையோ அல்லது லாங் ஃபார்ம் வீடியோவோ நம்ம அப்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ செகண்ட் ஆப்ஷனாக இருக்கிற இந்த அப்லோட் வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இதுலேருந்து எந்த வீடியோவை நம்ம ஷார்ட் வீடியோவில் கொடுக்க போகிறோமோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுமே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ கீழே இருக்கிற நெக்ஸ்ட் அப்படின்ற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கொடுத்துடலாம். இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மியூசிக் லைப்ரரி ஓப்பன் ஆகிடும். அதாவது யூடியூப்பில் நம்ம ஷார்ட்ஸ்க்காக நிறைய மியூசிக் வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அந்த மியூசிக் எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகும். இதுலேருந்து நம்மளோட ஒரு சினிமா சாங்கை வந்து சூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ மேலே இருக்கிற சர்ச் பாரில் ஒரு பர்டிகுலர் சாங்கை கொடுத்து நம்ம சர்ச் பண்ணிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர் ரகுமான் சாங் ஹிட்ஸ் தமிழ் அப்படின்றது கொடுத்துட்டு நான் சர்ச் கொடுத்துட்டேன். இப்போ சர்ச் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஏஆர் ரகுமான் சாரோட ஹிட்ஸ் எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்தராக பார்த்திங்கன்னா மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆல், அந்த ஆப்ஷனை வந்து அப்படியே விட்டுருங்க. பக்கத்தில் இருக்கிற இந்த அஃபிஷியல் மியூசிக், அதுக்கப்புறம் ஒரிஜினல் சவுண்ட்ஸ் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இதில் நம்ம எதுலேருந்து இந்த ஹிட்ஸை வந்து அதாவது இந்த சாங்ஸை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா இதில் இருக்கிற இந்த அஃபிஷியல் மியூசிக் அப்படின்ற இந்த ஆப்ஷன்லேருந்து தான் நம்ம வந்து நம்ம சாங்ஸ் எடுக்க போகிறோம். அது இல்லாமல் நீங்கள் ஒரிஜினல் சாங்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன்லேருந்து நீங்கள் சாங்கை வந்து சூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் நமக்கு காப்பிரைட் இஷ்யூ ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதனால் இந்த ஒரிஜினல் சவுண்ட்ஸ் அப்படின்ற இந்த டைட்டிலும் கீழே இருக்கிற சாங்ஸை வந்து நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக இந்த அஃபிஷியல் மியூசிக் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் இருக்கிற லிஸ்ட்லேருந்து உள்ள சாங்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுமே அந்த சாங் நம்மளோட ஷார்ட் வீடியோட பேக்ரவுண்ட் மியூசிக்காக ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்மளோட ஷார்ட் வீடியோவை அப்லோட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஒரு பிஜிஎம் மியூசிக்கை நீங்கள் வந்து எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து தமிழ் பிஜிஎம் அப்படின்றத டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இதுலேயுமே இந்த மாதிரி ஆல் அஃபிஷியல், அதுக்கப்புறம் ஒரிஜினல் அப்படின்ற மூணு ஆப்ஷன் வரும். இதில் இருக்கிற இந்த அஃபிஷியல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கும் கீழே இருக்கிற பிஜிஎம்ஸை வந்து நீங்கள் உங்களோட ஷார்ட் வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி யூடியூப் ரிலேட்டட் டவுட்ஸ் உங்ககிட்ட ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுற மாதிரியான வீடியோஸை வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.